இன்றைய நாளில் இலங்கையில் கவனமேர்த்த முக்கிய செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் எஸ் விருந்தகன். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இலங்கையில் மேலும் 142 பேருக்கு கோவிட் 19 தொற்று செய்யப்பட்டிருப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். இவர்கள் அனைவரும் ஏற்கனவே கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களோடு தொடர்பில் இருந்தவர்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பார்வையை மேம்படுத்தல், வாழ்க்கைக்கு வலுவூட்டுதல், விஷன் கேர். பாடசாலைகள் நிச்சயமாக சுகாதார நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், நுவர்லியா கல்வி நிலையத்துக்குட்பட்ட கொட்டகலை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் சரியான முறையில் சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்ற முறைப்பாடு கிடைத்ததை அடுத்து அங்கு சுகாதார அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டிருந்தார்கள். குறித்த பாடசாலையில் இதுவரையில் 10 ஆசிரியர்களும் 10 மாணவர்களுக்கும் கோவிட் 19 தொற்று செய்யப்பட்டிருக்கிறது. பாடசாலையினுள் சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படாமை என காணப்பட்ட பின்னர் சுகாதார அதிகாரிகள் அதிபரை கடுமையாக எச்சரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆக பாடசாலை அதிபர்கள் இது தொடர்பாக கருத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பு தொடர்பில் பாடசாலை சமூகம் விழிப்புணர்வு இருக்கிறதா என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக கொண்டுவரப்பட்ட பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறித்த பிரேரணை மீதான வாக்கெடுப்பு இன்றைய தினம் இடம்பெற்றிருந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பிரேரணைக்கு 21 நாடுகள் ஆதரவாகவும் 11 நாடுகள் எதிராகவும் வாக்களித்திருந்தார்கள். அதோடு இந்தியா உட்பட 14 நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷ், பொலிவியா, சீனா, கியூபா, எரித்ரியா, பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, சோமாலியா, உஸ்பெகிஸ்தான் மற்றும் வெனிசுவேலா ஆகிய நாடுகள் குறித்த பிரேரணைக்கு எதிராக வாக்களித்திருந்தார்கள். வாக்கெடுப்பு நேற்று எடுக்கப்பட்டிருந்த போதிலும் சில திட்டமிடல் சிக்கல்களை தொடர்ந்து இன்று வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய வாக்கெடுப்பு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 46வது அமர்வில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதே சமயம் இன்றைய தினம் 2 முக்கியமான அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. முதலாவது, புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய புதிய ரசாயனங்கள் அடங்கிய தேங்காய் எண்ணெய் நாடு முழுவதும் இருக்கிறதா என்பது தொடர்பில் ஆய்வு செய்யுமாறு அரசாங்க தரப்பில் கோரப்பட்டிருக்கிறது. பண்டிகை காலத்துக்கு முன்னர் சந்தையில் மற்றும் சுங்கத்திடம் உள்ள இறக்குமதி செய்யப்பட்ட சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெய் மற்றும் பாம் எண்ணெய் மனித பாவனைக்கு உகந்ததா இல்லையா என்பது தொடர்பில் ஆய்வு செய்யுமாறு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் பாரம்பரியமாக தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்கின்ற உற்பத்தியாளர்கள் சங்கம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. சுங்கத்தில் இருந்த 13 கொள்கலன்களில் உள்ள தேங்காய் எண்ணெயில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய அப்ளோடாக்சின்ஸ் என்ற ரசாயனங்கள் அடங்கியிருந்ததாக அந்த சங்கத்தினுடைய பிரதான இணைப்பாளர் புத்திகேடி சில்வா தெரிவித்திருக்கிறார். எனினும் இதே தொகுதியை கொண்ட எண்ணெய்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பது குறித்து எவருக்கும் தெரியாது. எனவே அது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என நாட்டில் பாரம்பரியமாக தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்கின்ற உற்பத்தியாளர்கள் சங்கத்தினுடைய பிரதான இணைப்பாளர் கோரியிருக்கிறார். அதே சமயம் போலி நாணயத்தாளர்கள் புழக்கத்துக்கு வரும் அபாயம் இருப்பதால் எதிர்வருகின்ற புத்தாண்டு காலத்தில் அவதானமாக இருக்குமாறு போலீசார் வேண்டுகோள் முன்வைத்திருக்கிறார்கள். 5000 ரூபாய் போலி நாணயத்தாள்களை அச்சிட்ட சிலரை போலீசார் கடந்த சில நாட்களில் கைது செய்திருந்தார்கள். இது தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹண தெரிவிக்கையில், எதிர்வருகின்ற புத்தாண்டு கால பகுதியில் விசேடமாக பொதுமக்கள் மத்தியில் இந்த போலி நாணயத்தாள்கள் புழக்கத்துக்கு வரக்கூடும். குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளோர் இதனை மக்கள் மத்தியில் சாதுரியமான முறையில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடும். இவ்வாறான நாணயத்தாள்கள் கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் உண்மையான நாணயத்தாள் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். பாரிய அளவில் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுவோர் தொடர்பாக கூடிய கவனம் செலுத்த வேண்டும். 5000 ரூபாய் நாணயத்தால் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற பட்சத்தில் அதன் உண்மையான அடையாளங்கள் மூலம் அதனை உங்களால் உறுதி செய்ய முடியும். நீங்கள் வர்த்தக நிலையம் ஒன்றை நடத்துவோராயின் இது தொடர்பாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். எவரேனும் பணத்தை செலுத்தும் போது இது தொடர்பில் விழிப்புணர்வோடு செயற்பட வேண்டும் என பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். இவைதான் இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த முக்கிய செய்திகள். இவை தொடர்பாக மேலதிகமான செய்திகளை அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள். எங்களை சமூக வலைதளங்களில் பின்தொடருங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.